அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான பா இசை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இசை கலைஞர்களோட இசை பயணம் பார்த்தீங்க நிறைய விஷயங்களை நம்ம வார வாரம் கேட்டு தெரிஞ்சுட்டு வரும். அந்த வகையில் இன்றைக்கு நம்மளோட இந்த பா இசை நிகழ்ச்சியில் வயல்னஸ் ஷாம் ரவிசங்கர் வந்திருக்காங்க. ஸோ இவரோட இசை பயணம் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஷாம் ரவிசங்கர் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்டு நம்மளோட பா இசை நிகழ்ச்சி வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் எப்படின்னா அந்த இசை பயணத்தோடு தான் நாங்கள் ஆரம்பிப்போம். ஸோ அதனால் உங்களோட ஒரு சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே அழகான ஒரு இசையை நம்ம கேட்டு இப்போ நம்மளோட பா நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமா? ஷூர். அற்புதமான ஒரு ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே இனிமையான ஒரு மியூசிக்கோட நம்மளோட பா இசை நிகழ்ச்சியை நீங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. ஷாம் சார், உங்களோட இந்த இசை பயணம் எந்த வயதுலேருந்து ஆரம்பிச்சது? நான் 3 வயசுலேருந்து கற்றுருக்கேன் மியூசிக். ஸோ நான் ஃபஸ்ட்டு கீபோர்ட் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஒரு ரிலேட்டிவ் வந்து வயலின் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அது சும்மா விளையாட்டை தான் ஆரம்பித்தேன். இப்போ வயலின் தான் மெயினாக வாசிச்சிருக்கேன், கீபோர்டு அவ்வளோவா தொடர்ந்து இல்லை. ஓகே. ஸோ கீபோர்டு வந்து அப்படியே வச்சுட்டீங்க? ஆமாம். இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வயலின் மட்டும்தான். ஆமாம். ஓகே, சூப்பர். ஸோ இந்த வயலினில் ஆரம்பித்த உங்களோட லைஃப் எந்த அளவுக்கு உங்களுக்கு சேஞ்சஸை கொண்டு வந்துருந்துச்சு? ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து மை சைல்ட்ஹுட் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேட் ஆஃப் மை கிளாஸ்மேட்ஸ். ஓகே. ஏன்னா அவங்கெல்லாம் எல்லா மூவிக்கும் போவாங்க, டெய்லி விளையாடுவாங்க, நானும் விளையாடுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் மை டைம் ஐ ஸ்பெண்டிங் ஆன் மை வயலின். அண்ட் அப்போ தெரியல ஏன் இது பண்ணிட்டு இருக்கேன்னு, அப்போ எனக்கு புரியல. பட் இப்போ தெரியுது, அப்போ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணது இன்னைக்கு ஹெல்ப் பண்ணது எனக்கு. ஓகே, சூப்பர். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த வயசுலேருந்து ஆரம்பிச்சது உங்களை இப்போ ஒரு பியோர் வயலினிஸ்டாக வந்து மாத்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு வந்து வயலின் கற்றுக்கிறதுக்கு மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க யாரு? அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து இவ்வளோ கிளியராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குருன்னு ஒருத்தர் இருப்பார். ஆமாம், அவரை பற்றி சொல்லுங்க. ஸோ அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன்ஸ் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் வித் தேர் பேரண்ட்ஸ். அம்மா என்னோட எல்லா கிளாஸ்க்கும் வருவாங்க, ஒரு ஒரு கிளாஸ்லையும் உட்காந்துப்பாங்க. ஷீல் ஹெல்ப் மீ ப்ராக்டிஸ், ஷீல் டெல் மீ இது நன்னா இருக்கு, இது நன்னா இல்லை, இது தப்பாக ஆசிக்கிறேன், அதெல்லாம். அம்மா சின்ன வயசுலேருந்தே ஷீஸ் பின் வித் மீ த்ரூ அவுட். அப்பா அஃப்கோர்ஸ் சப்போர்ட்டட் மீ, என்கரேஜ் மீ, ஹீல் கம் ஃபார் எவ்ரி கான்சர்ட், ரெக்கார்ட் பண்ணுவார். அண்ட் யூனோ மை ஃபேமிலி ஹஸ் பின் சப்போர்ட்டிங் மீ குவைட் அ லாட். அதுக்கப்புறம் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஐ ஹாவ் டு மென்ஷன் இஸ் மிஸ்டர் அபஸ்வரம் ராம்ஜி, வீ கால் இம் ராம்ஜி அங்கிள். ஸோ ஹீ கேவ் மீ மை ஃபர்ஸ்ட் வயலின் கான்சர்ட் பாலபிரமம்னு ஒரு ப்ரோக்ராமில் வாசித்தேன். அங்கே நான் ஃபஸ்ட்டு நான் கான்சர்ட்டாக வாசித்தேன் வயலின்ல. ஸோ அப்போலேருந்து ஃபார் த நெக்ஸ்ட் 10-12 இயர்ஸ் ஹீ ஹஸ் கிவன் மீ குவைட் அ ஃபியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் அங்கே தான் நான் கற்றுனேன் ஸ்டேஜில் எப்படி வாசிக்கணும், ஸ்டேஜில் எப்படி பிஹேவ் பண்ணணும், அவர்கிட்டேருந்து நிறையா கற்றுன்ருக்கேன். ஓகே. ஸோ தட்ஸ் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் மை லைஃப். அஃப்கோர்ஸ் மை குருஸ் ஹூ டாட் மீ, ஸ்டார்டிங் வித் ஸ்ரீமதி லலிதா ராகவன். ஷீ வாஸ் த ஒன் ஹூ ஸ்டார்டட் டீச்சிங் மீ வயல். அதுக்கப்புறம் சங்கீத கலாந்தி டாக்டர் எம் சந்திரசேகரன் சார் அண்ட் பத்மபூஷன் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா. ஸோ அஃப்கோர்ஸ் ஐம் 100% இண்டெட்டட் டு ஆல் மை குருஸ் ஃபார் டீச்சிங் மீ, ட்ரைனிங் மீ and molding me into a better musician. Okay. So, சின்ன வயசுல இருந்து நீங்க மியூசிக் கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கறதனால உங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சா இந்த இசை பயணத்தினால? To be honest, இல்ல. ஏன்னா even today I am also a working professional. Okay. Apart from my music career as well. So, studies and the music னால பாதிக்கப்படுறதா எனக்கு தெரியல. I don't think that's the case. Okay. ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே ஷார்ப்பான ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் ரெண்டுத்துலையுமே இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். சின்ன வயசுலேருந்து அம்மா அண்ட் அப்பா ஹவ் பின் என்கரேஜிங் மீ டு பர்சியூ மியூசிக். ஐம் நாட் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் மியூசிஷியன்ஸ், ஐம் த ஒன்லி ப்ரொஃபஷனல் மியூசிஷியன் மை ஃபேமிலி. ஸோ பட் ஒரு ஒரு கிளாஸ்க்கும் கூட வந்து டேக்கிங் மீ டு எவ்ரி கிளாஸ் ஃப்ரம் த டைம் ஆஸ் அ சைல்ட். அப்போல்லாம் தனியாக போக முடியாது. ஸோ அம்மா ஒரு ஒரு கிளாஸ்க்கும் கூட வந்து கிளாஸ்லேயே உட்காந்து கிளாஸில் என்னென்னு கற்றுக் கொடுக்குறாங்கன்னு என்னோட சேர்ந்து அம்மாவும் கற்றுண்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிச்சேன், இது கரெக்டாக ஆசிக்கிறது தப்பாக ஆசிக்கிறேன். ஸோ ஆன் அ டெய்லி பேசிஸ் அம்மா ஹெல்ப் மீ குவைட் அ லாட் டு
you know, reach where I am to get the control over the instrument. I'm 100% indebted to her for that. அப்பா வந்து ஹெல்ப் மீ அவுட் இன் அ வே வேர் ஹீ வுட் என்கரேஜ் மீ. அப்பா என்னைக்கோ சொன்னதில்ல தட் நீ படிப்பு தான் பண்ணும், மியூசிக் ஓட்டுரு, பி சீரியஸ் அண்ட் ஸ்டடீஸ், அது மாதிரி நீ சொன்னதே இல்லை. ஹீ இஸ் ஆல்வேஸ் டோல் மீ டு டூ வாட் ஐ வாண்ட். ஹீ இஸ் ஆல்வேஸ் கிவன் மீ த ஃப்ரீடம் டு யூனோ எக்ஸ்ப்ளோர் மை ஓன் வென்யூஸ் அண்ட் க்ரோ பை மை செல்ஃப். ஸோ ஃபுல் சப்போர்ட்டிவ், அதாவது ஃபுல் பேரண்ட் சப்போர்ட்டிவோட உங்களோட இசைப்பயணம் வந்து ஆரம்பிச்சிருந்தது. நீங்கள் முதல் மேடை ஏறினது எப்போ? 2005 ஃபஸ்ட்டு நான் என்னோட அரங்கேற்றம் பண்ணேன். ஸோ அதுக்கு ஐ ஹெட் கால்ட் பத்மபூஷன் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அஸ் சீஃப் கெஸ்ட்டாக தான் கூப்பிட்டதுக்கு போயிருந்தோம் நாங்கள். அப்போ அவர் சொன்னார், நான் சீஃப் கெஸ்ட்டாக வரேன், ஆனால் நான் ரெண்டு பாட்டுக்கு கற்றுக் கொடுப்பேன், அதை நீ வாசிக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் எப்போ வேணுமோ நான் கிளாஸ் கூப்பிடுவேன், வந்து என்கிட்ட கற்றுக்கணும்னு சொன்னார். So of course that was a brilliant opportunity for me. So 2005 lende till he passed away in 2016 I had been learning from him. So இந்த கச்சேரி பயணங்கள் அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க, நிறைய மேடை கச்சேரி பயணங்கள்லாம் வந்து நீங்க பண்ணிருப்பீங்க. அதாவது நான் உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது வந்து நீங்கள் ரொம்ப எனர்ஜியாக இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸோட, அதுவும் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போனால் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அப்படியே ஃபுல் அப்படியே நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்களோட ஒருத்தர் மாதிரி நீங்கள் பெர்ஃபார்ம்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த அனுபவங்கள் காலேஜ் ஃபெஸ்ட் ஆர் மை ஃபேவரட் பிளேசஸ் டு பெர்ஃபார்ம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜி யாருக்கிட்டையும் இருக்காது, கண்டிப்பாக எங்கே போனாலும் கிடைக்காது அந்த எனர்ஜி. ஸோ காலேஜ் ஃபெஸ்ட்டில் வாசிக்கிறேன், நான் இட் டேக்ஸ் மீ பேக் டு மை காலேஜ் டேஸ். நானும் என் காலேஜில் தான் நிறைய பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ காலேஜ் ஃபெஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணி சம்டைம்ஸ் ஐ கெட் இன் டு தி ஆடியன்ஸ், ஆடியன்ஸோட ஒன்றா போய்ட்டு அங்கேருந்து வாசிப்பேன். ஸோ ஐ டூ அ லாட் ஆஃப் ஃபன் ஸ்டஃப் அட் காலேஜ் ஃபெஸ்ட் அண்ட் த க்ரௌட் இஸ் ஆல்வேஸ் ஸோ நைஸ், ஸோ ரிசெப்டிவ், ஸோ என்கரேஜிங். ஸோ காலேஜ் ஃபெஸ்ட்டில் இன்ஃபேக்ட் ஒரு தடவை நான் வயலின் வச்சுட்டு ஐ ஜம்ப் இன் டு தி ஆடியன்ஸ் அண்ட் தேவ் லிஃப்டட் மீ ஃபார் ஒரு 10 நிமிஷம். நான் அப்படியே என்னை தூக்கி தூக்கி ஆடியன்ஸ் பூரா சுற்றிட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உங்களை நேரடியாக பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்களோட மியூசிக்கை நேரடியாக பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த இசை ஒரு வாட்டி கேட்போம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து தூக்கி உங்களை கொண்டாடினாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் இப்போ வாசித்த அந்த மியூசிக்கில் 100% நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நிச்சயமாக அது வந்து அக்செப்டபிள் தான், ரொம்பவே அழகான ஒரு மியூசிக். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்டேருந்து வாங்கின அப்ரிசியேஷனில் யாராவது ஒருத்தரோட அப்ரிசியேஷன் வந்து உங்களோட லைஃப் லாங் வந்து மறக்கவே முடிஞ்சிருக்காது. முதல் அப்ரிசியேஷனாக கூட அது உங்களுக்கு இருந்திருக்கும், பெஸ்ட் அப்ரிசியேஷனாக கூட இருந்திருக்கும், அது என்னது? என்னோட ஃபர்ஸ்ட் கான்சர்ட்டில் ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருந்தார், எங்களுக்கு தெரியாது அவர் ஒரு ரிப்போர்ட்டர்னு. ஸோ கான்சர்ட்டுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா திறந்தா தேர் வாஸ் அ ஹியூஜ் ஆர்டிக்கல் அபவுட் மீ, ஒரு ஹாஃப் அ பேஜ் ஆர்டிக்கல் அபவுட் மீ அபவுட் தட் கான்சர்ட். எங்களுக்கு அவர் வந்தாருன்னு தெரியாது, அவர் ரிப்போர்ட்டர்னும் தெரியாது. ஸோ அவராக வந்து எழுதியிருந்தார். ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐல் நெவர் ஃபர்கெட். ஓகே, சூப்பர். ஸோ உங்களோட இந்த இசை பயணம் வந்து ஆரம்பத்தில் கர்நாடிக்கில் ஆரம்பித்து அதற்கு அடுத்தபடியாக இப்போ நீங்கள் ஃபோக் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, ரசிகர்களும் அதை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போ இந்த ஸ்விட்சஸ் நடந்துச்சு? ஸோ நான் காலேஜ் என்டர் ஆச்சு, அதாவது 2013. அப்போ தான் ஐ ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் அதர் ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் அவுட் சைட். ஏன்னா நான் ஸ்கூல்லேருந்தே பார்த்துருந்தேன் தட் ஆடியன்ஸ் வந்து வேறு ஜானர் தான் கேட்குறாங்க, விரும்புகிறாங்கன்னு.
சில ஆடியன்ஸ் கர்நாடிக் பிடிச்சிருக்கு, சில ஆடியன்ஸ்க்கு வேற ஜானர் வேணும்னு சொல்றாங்க. சம் பீப்புள் வாண்ட் பாப், சம் பீப்புள் வாண்ட் ராக், சினிமா பாட்டு நிறைய இருக்கு. ஸோ அப்போதான் காலேஜ் தான் நான் ட்ரை பண்ணலான்னு ஆரம்பிச்சேன். இட் ஒர்க் வெரி வெல். ஸோ ஐ பீன் சின்ஸ் தென் ஐ பர்ஃபார்ம் குவைட் அ ஃபியூ ஜானர்ஸ் ஃப்ரம் ராக், ஜாஸ், ப்ளூஸ், இடிஎம், டெக்னோ இறங்கிட்டேன். ஸோ வாட் எவர் ஜானர் இட் இஸ் ஐ லவ், ஐ என்ஜாய் பிளேயிங் இட். ஈச் ஒன்ஸ் அ செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ இந்த இந்த மாற்றத்துக்கு அப்புறமா வந்து நிறைய அப்ரிசியேஷன் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து கிடைச்சிருந்துருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து நிறைய பேர் கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும், நிறைய பெரியவங்க கூட கூட உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் எல்லாமே கிடைச்சிருக்கும். அப்படி நீங்கள் வந்து எவ்வளோ எத்தனை பேர் கூட வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதில் யார்கிட்ட இருந்து என்னென்ன விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஐ ஹாவ் பீன் ஃபார்ச்சுனேட் எனஃப் டு ஹவ் both met and worked with quite a few big names. Okay. So ipo pathinga, for example, I have been on the same stage as Unnikrishnan sir, Benny Dayal. I have opened for Amit Trivedi, Badshah, Vishal Dadlani, quite a few big people. Na onnu mattum nalla observe panirken that the bigger the artist, right, the humbler they are. Exactly, the bigger the star, very very down to earth, very humble. I've had real big stars, you know, treating me like they're equal. ரொம்ப 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 ஹம்பிளாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாரையும். அண்ட் தட் இஸ் சம்திங் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி அண்ட் ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் தெம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நான் ஃபோக் பண்ணுவேன், ரேப் பண்ணுவேன், இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மியூசிக் வந்து நம்ம இப்போ நிகழ்ச்சியில் நம்ம ரசிகர்களுக்காக கேட்போமா? ஷூர். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்பவே என்ஜாய் பண்ணுற விதமாக இருந்தது. அப்படி கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் இந்த மேடையில் உங்களில் ஒருத்தர் அப்படி மாறிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் நடந்தது கர்நாடிக் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுட்டு இருந்தாலும், அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எல்லா விதமான மியூசிக்கும் பண்ணணும், பயணியில் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க. ஆஸ் அ பர்சனலாக வந்து நீங்கள் இந்த மியூசிக் இந்த ஜேர்னல் நான் போகும்போது வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன், நானும் வந்து ஃபுல்லாக அப்படியே அந்த மியூசிக்குள்ளவே இன்வால்வ் ஆகிடுவேன் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? அது டு பி ஆனஸ்ட் தேர்ஸ் நோ ஒன் ஆன்சர் டு தட். ஏன்னா ஒரு ஒரு ஜானர்லையும் தேர் சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் ஐ என்ஜாய் பர்ஃபார்மிங் ஆல் ஜானர்ஸ் ஈக்குவலி. ஓகே, சூப்பர். ஸோ அதாவது ஹீரோ ஹீரோயின் கிட்டலாம் கேட்பாங்க, எந்த ஹீரோ பிடிக்கும், எந்த ஹீரோயின் பிடிக்கும் பொழுது அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க, யாரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படியே யோசிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொஸ்டின்ல இருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. எல்லாரும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அதே மாதிரி இப்போ வந்து எஸ்கேப் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். நீங்கள் பண்ண நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கான்சர்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கான்சர்ட் எது? ஸோ 2015 March 28th என்னோட குருவோட நான் ஒன் அண்ட் ஒன்லி டைம் பர்ஃபார்ம் பண்ணேன் அவரோட. So it was Padmabhushan Dr. M. Balamurali Krishna on the vocals. And Mridangamliyum, there was another legend playing, Umyalapuram Dr. K. Shivaraman. Rendu perukkum 80 plus years old, rendu perum Padmabhushan. Appo naan mattum oru chinna payana anga stage la ukkandhen. Ana the way they encouraged me, the way they treated me, that concert, ஒரு லைன் உனக்கு ஞாபகம் இருக்கு. இட் இஸ் a very very memorable concert for me. நீங்க சொல்லும் போதே தெரியுது கண்டிப்பா அந்த தருணம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படினு. நீங்க ஆரம்பிச்ச அந்த முதல் ஆல்பம் சாங் அத பத்தி சொல்லுங்க சார். நான் ஒரு ஆல்பம் லான்ச் பண்ணியிருக்கேன், அதாவது ரஹமான் சார் வாஸ் கைண்ட் எனஃப் டு டு தி லான்ச் ஆஃப் आवर ஆல்பம். இட்ஸ் கால்ட் அமால்கம், ஃபீச்சரிங் அகைன் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா ஆன் தி வோக்கல்ஸ். அவரோட இட் இஸ் இஸ் லாஸ்ட் எவர் ஆல்பம். ஓகே, வி ரிலீஸ்ட் இட் 1 இயர் ஆஃப்டர் ஹி பாஸ்ட் அவே. ஸோ இட் இஸ் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஃபியூஷன் ஆல்பம். அவரோட 8 பாட்டு எடுத்துகிட்டு வி டிட் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் த பேக்ரவுண்ட் காம்போசிஷன்ஸ் ஃபார் இட். ஸோ அதான் அந்த ஆல்பம். ஓகே, அந்த ஆல்பம் சாங்கோட இந்த ரெண்டு வரிகள் மட்டும் நம்ம இப்போ உங்களோட வயலின் மியூசிக்கில் கேட்கலாமா? ஷூர். Thank you.
அருமையான ஒரு ஆல்பம் சாங் சார். கண்டிப்பாக இந்த ஆல்பம் சாங்கை இனிமேல் நான் ரிப்பீட்டடாக போட்டு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களோட இந்த இசை பயணத்தை வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்மளோட ரசிகர்களும் அதை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் பேசுவோம். ஷாம் சார், உங்களோட இசை பயணத்தை நம்ம தொடர்ந்து இப்போ பேசலாம். ஸோ கிட்டத்தட்ட 1000 கச்சேரி நிகழ்ச்சிகளை தாண்டி நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் பெர்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்கீங்க. சபா கச்சேரி நிகழ்ச்சிகளில் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுதும் நிறைய கிளப் ப்ரோக்ராமும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ரெண்டுத்துக்கும் வந்து நீங்கள் உங்களை எப்படி ப்ரிஃபர் பண்ணிப்பீங்க, எப்படி வேரியேஷன் காட்டணும்னு நினைப்பீங்க? ஸோ அது வந்து தே ஆர் டூ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடியன்சஸ் இல்லையா. சபா கச்சேரி இஸ் மோஸ்ட்லி என் ஓல்டர் ஆடியன்ஸ் ஹூ வாண்ட்ஸ் டு லிசன் டு ஒன்லி கர்நாடிக் அண்ட் இட் ஷுட் பி பியூர் கர்நாடிக். அங்கே ஒரு சினிமா பாட்டு வாசிச்சா கூட நல்லா இருக்காது, அவங்க அது விரும்பலை. ஸோ அங்கே வாசிக்கிறச்ச வந்து தெர் ஆர் சர்டன் வேஸ் உட்காந்து தான் வாசிக்கணும். நின்றுட்டு ஐ கான்ட் மூவ் அரவுண்ட் அண்ட் பிளே அதெல்லாம் இருக்குது. பட் தட்ஸ் அ டோட்லி டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் மியூசிக் கர்நாடிக் மியூசிக். அங்கே உள்ளே இறங்கி வாசிக்கணும் கர்நாடிக் மியூசிக். ஆஸ் அ ஜானர் ஐ நீட் டு எக்ஸ்ப்ளோர். ஒரு ஒரு ராகமும் எடுத்து ஒழுங்காக அந்த ராகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ராகத்துக்குள்ளே போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. கிளப் ஷோஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். கிளப் ஷோஸ் வந்து பீப்புள் கம் டு ஹாவ் ஃபன் ரைட். ஸோ அவங்களுக்கு வந்து தேர் நாட் கம்மிங் தேர் டு யூனோ லிசன் டு பியூர் மியூசிக் ஆர் மியூசிக் இன் அ பர்டிகுலர் ஜானர். என்ன வாசித்தாலும் இந்த க்ரௌட் இஸ் தேர் டு ஹாவ் ஃபன். ஸோ தேர் ரெடி டு அக்செப்ட் வாட் எவர் வி பிளே. ஸோ அங்கே வந்து இட்ஸ் அபவுட் சீயிங் ஓகே என்ன மாதிரி க்ரௌட் வந்திருக்காங்க, என்ன லாங்குவேஜ் பிடிக்கும் அந்த க்ரௌடுக்கு, என்ன மாதிரி சாங்ஸ் கேட்கணும்னு விரும்புகிறாங்க, ஸ்லோ சாங்ஸா ஃபாஸ்ட் சாங்ஸா, அவங்க டான்ஸ் பண்ண வந்திருக்காங்களா எல்டா உட்காந்து பேசுறதுக்கு வந்திருக்காங்களா. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் தே வாண்ட், வாட் இஸ் தட் ஒன் சாங் தட் கேன் மேக் த ஹோல் ஆடியன்ஸ் கோ வைல்ட், அதெல்லாம் இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ். அஃப்கோர்ஸ் ஐ லவ் பெர்ஃபார்மிங் போத் அட் போத் பிளேசஸ். ஸோ நீங்கள் வந்து எதில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தன்னம்பிக்கை, இப்படி வந்து ரெண்டுமே நீங்கள் வந்து பண்ணணும், ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப பெஸ்ட்டாகவே ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்கும்பொழுது வாட்ஸ் யுவர் பிலீஃப்? ஸோ இதில் நான் பண்ணும்பொழுது எனக்கு இந்த தன்னம்பிக்கை இருக்குது, இந்த கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புகிற விஷயம் உங்களதுல என்ன இருக்கும்? வயலின் எடுத்தால் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குங்க, தட்ஸ் அபவுட் இட். வயலின் எடுக்கலன்னா ஐம் நாட் வெரி கான்ஃபிடென்ட் அட் ஆல். வயலின் எடுத்துட்டு ஐ ஹாவ் எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது. மை குரு இஸ் கிவன் மீ தட் பிலீஃப் தட் யூனோ ஐ கேன் டூ எனி திங் இஃப் ஐ ஹாவ் த வயலின் மை ஹேண்ட். ஸோ ஓகே. ஸோ உங்களோட திரை இசை பற்றி சொல்லுங்கள் சார். இவ்வளோ நேரம் வந்து உங்களோட பர்சனல் அதாவது சபா கச்சேரி நிகழ்ச்சி இதை பற்றிலாம் நிறைய சொன்னீங்க. உங்களோட திரை இசை வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, இப்போது அதில் வந்து உங்களோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது? So it's two very different things. Performing live for an audience and or a music director record பண்ணது very very different. ஏன்னா ஆடியன்ஸ் இருக்கிறச்ச நம்ம ஆடியன்ஸை பார்த்துட்டு அவங்கள்டேருந்து என்ன எனர்ஜி ரியாக்ஷன், இவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பேரையும் நம்ம கவர் பண்ணோம் அப்படி இருக்குது. ஸோ யூ பர்ஃபார்ம் ஃபார் த க்ரௌட், என்ன தோணுதோ வாசிக்கலாம் ஃபார் த க்ரௌட். ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட வாசிக்கச்சா அவர் என்ன ஐடியா வச்சுருக்காரு, அதை எப்படி நம்ம பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வர முடியும், அவரோட ஐடியாவை நம்ம எப்படி சாங்கில் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், எப்படி அந்த ஒரு லைன் இருந்தாலும் அந்த ஒரு லைனில் நம்ம எப்படி வி கேன் ஷோ வி கேன் பிரிங் அவுட் ஹிஸ் ஐடியா. இட்ஸ் ஆல் அபவுட் த மியூசிக் டைரக்டர்ஸ் ஐடியா, நாட் அபவுட் மை ஓன் ரைட். இட்ஸ் அபவுட் பிரிங்கிங் அவுட் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் தட் ஐடியா த்ரூ மை வயலின். ஸோ இட்ஸ் டூ வெரி வெரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் அண்ட் ஐ ஹவ் ஹேட் குவைட் அ ஃபியூ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் என்னோட ஒன் ஆஃப் த சாங்ஸ் ஐ பிளேட் இன் ஃப்ரம் த மூவி ஃபிடா, இட்ஸ் அ தெலுங்கு மூவி ஃபிதான்னு. So it's a song called Hey Pilagada. I think it's crossed over 40 million views on YouTube. Yes. Throughout the song, violin irukum. That was a very fun experience working with the music director Shakti Kant. Violinist la ungaloda inspiration yaar? Violinist la enoda inspiration vandha there are quite a few. International violinist eduthinga there's David Garrett, there is Alex Depew, there is of course Samuel Yavinian from the band Yanni. So these are my three major international influences. இங்கே பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மை குரு டாக்டர் எம் சந்திரசேகரன் சார், ஹீஸ் அன் இன்ஸ்பிரேஷன். டாக்டர் டி என் கிருஷ்ணன் அவரோட கச்சேரி நிறையா கேட்பேன், ஹீஸ் ஆல்சோ அன் இன்ஸ்பிரேஷன். கணேஷ் குமரேஷ் அதர், தேர் சம்திங் டு லேர்ன் ஃப்ரம் எவ்ரி வயலினிஸ்ட் இஸ் வாட் ஐ பிலீவ். ஸோ உங்களோட இன்ஸ்பிரேஷன் தாண்டி அடுத்தபடியாக வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா வந்து எல்லா மியூசிக்
ஜேர்னல் இருக்கிறவங்களுக்கும் வந்து இருக்கிறது என்னென்னா, இவங்களோட மியூசிக்கில் வந்து நான் ஒர்க் பண்ணணும், இவங்களோட மியூசிக் டைரக்ஷனில் ஒர்க் பண்ணணும், இவங்களோட கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணும் இவரோட சேர்ந்து அப்படின்னு நினைக்கிற அந்த பர்சன் யார்? I would say, of course, it's Rehman sir. Okay. One day I hope one day I get the opportunity to definitely play for him. Definitely so. Wait for the magical to happen in your life. And sir, ippo oru music kekkalama? Sure. ரொம்ப அழகான ஒரு மியூசிக் சார். ஆப்வியஸ்லி இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாகவே வந்து நான் இந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட மியூசிக் கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஸோ 3 இயர்ஸில் ஆரம்பித்த உங்களோட இந்த மியூசிக் பயணம், இசை பயணமில் வந்து உங்களுக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் அவார்ட்ஸ்? ஸோ ஐவ் பின் ஃபார்ச்சுனேட் ஃபார் ஆர்கனைசேஷன்ஸ், ரெப்யூட் ஆர்கனைசேஷன்ஸ் டு ரெக்கனைஸ் மீ. ஸோ ஃபியூ ஆஃப் தெம் ஆர் சங்கீத நக்ஷத்ரா ஃப்ரம் மகம் பரம்பரா, பாலகலா ரத்னா ஃப்ரம் பாலகலா சாகரம் ட்ரஸ்ட், பரூர் சுந்தரமையர் அவார்ட் ஃப்ரம் ஸ்ரீ கிருஷ்ண கான சபா. அபார்ட் ஃப்ரம் தேட் ஐவ் ஆல்சோ ரிசீவ்ட் அவார்ட்ஸ் ஃப்ரம் லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் மெட்ராஸ், வளையப்பட்டி காஷ்யப் சைல்ட் ஆர்டிஸ்ட் அவார்ட், குவைட் அ ஃபியூ ஃப்ரம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இஸ் வெல். ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு தெம் ஃபார் திஸ். சூப்பர். ஸோ இவ்வளோ அவார்ட்ஸும் வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வாங்கும் பொழுது உங்களோட அப்பா அம்மாவோட இந்த வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே. ஸோ கண்டிப்பாக இப்போ நானும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிக்கிறேன் சார். பிகாஸ் நிச்சயமாக உங்களை மீட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளில் உங்களோட இசை பயணத்துலேயும் வந்து நிறைய விஷயங்களை நானும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், நானும் நிறைய கற்றுக்கிட்டேன். நம்மளும் வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிலாம் கொண்டு போகணும் லைஃப்பை அப்படிங்கிற விதமாக. நிச்சயமாக இன்றைக்கு பா நிகழ்ச்சியை பார்த்த ரசிகர்கள் எல்லாருக்கும் உங்களை பற்றின நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. மெயின்லி உங்களோட மியூசிக். ஸோ மியூசிக் கண்டிப்பாக இப்போ நம்ம முடிகிற தருணத்துலேயும் ஒரு மியூசிக் கேட்க வேண்டிய நேரம் இருக்குது. ஸோ மறுபடியும் கேட்போமா? ஷூர்.